கேப்சிகம் எக் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் இன்றைக்கி மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் கேப்சிகத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பல்லாரியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஐந்து காய்ந்த மிளகாய் கொஞ்சமாக கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் நல்லமிளகுத்தூள் அரை ஸ்பூன் தோலுடைத்த உளுந்து தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இப்போ ஒரு அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாயை வைக்கணும் கடாய் நல்ல சூடானதும் அதில் எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் நல்ல சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்க்கணும் கடுகு நல்லா வெடித்ததும் அதில் தோல் உடைச்ச உளுந்த சேர்க்கணும் உளுந்து நல்ல பொன்னிறமானதும் அதில் எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை அதில் சேர்க்கணும் கடலைப்பருப்பை சேர்த்ததும் எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை அதில் சேர்க்கணும் நல்லா கிளறி விடணும் எல்லாமே நல்லா பொன்னிறமாக மா வரைக்கும் மா விடணும் அப்புறம் கொஞ்சமாக அதில் கருவேப்பில் சேர்த்து நல்லா கிளறி விடணும் அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா கிளறணும் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக மாறுகிற வரைக்கும் வதங்க விடணும் எதுவுமே கரிஞ்சிராம பார்த்துக்கிடணும் இதில் தேவைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் இந்த டைம் நீங்கள் உப்பு சேர்த்தா வெங்காயம் ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் இதில் சேர்த்து நல்லா வதங்க விடணும் அப்புறம் இதில் வெட்டி வச்சுருக்கிற கேப்சிக்கத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கேப்சிகம் ரொம்ப அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் நல்லமிளகு தூள் சேர்க்கணும் நல்ல மிளகு தூள் சேர்த்த பிறகு நல்லா கிளறி விடணும் இதை எதுவுமே அடிப்பிடிச்சி கரிஞ்சிடாதபடி கவனமாக பார்த்து கிண்டுங்க அப்புறம் உடச்சி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்க்கணும் முட்டை சேர்த்து நல்லா கிளறி விடணும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க முட்டை நல்லா உருண்டு திரண்டு வரும் நல்லா திரண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் சுவையான கேப்சிகம் முட்டை வருவல் ரெடி எப்படி அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் சுவையும் அதுபோல் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம்